திருமணமாகி 13 ஆண்டுகள் குழந்தையே இல்லாமல் தவித்த தாய்க்கு கிடைத்த ஒரே ஒரு பிள்ளை அவன். பக்குவமாக கண்ணே என்று 19 ஆண்டுகள் வளர்த்து ஆளாக்கிய பின்னர் அந்த ஒற்றை மகனையும் நேற்று காசாவில் கொடூரமான இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலில் பறிகொடுத்தாள் அந்த தாய். அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு வலி மிகுந்ததாக இருக்கும். பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெறும் உள்நாட்டு பிரச்சனை என்று எந்த முஸ்லிமும் மௌனமாக இருக்க முடியாது. மக்காவில் இருக்கின்ற பைத்துல் அல்லாஹ்வின் வீடு. அதற்கு இருக்கின்ற கரிசனை போன்றுதான் பலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் முகதஸ் என்கின்ற பள்ளி வாயலின் மீதும் உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கின்றான். முஸ்லிம்களின் முதல் கிப்லாவான பைத்துல் முகதஸ் அதை மீட்டெடுப்பது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை முஸ்லிம்களின் கடமையாகும். குறைந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் மனதால் நொந்து பலஸ்தீன் மக்களுக்காக பிரார்த்தனையை புரிவதும் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற மிகப்பெரிய உதவியாகும். இஸ்ரேலின் வேண்டுமென்றே பலஸ்தீன் மண்ணில் எமது சகோதரர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை அழித்து மனதளவில் துன்புறுத்தி வருகின்ற ஈன இரக்கமற்ற இந்த சிகளை வல்லரசுகள் என கூறிக்கொண்டு இருக்கின்றவர்கள் கூட கண்மூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். காலம் வெகு தொலைவில் இல்லை. பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாளில் இஸ்ரேவேலர்களுக்கு தஞ்சம் கொடுப்பதற்காக உலகில் எவரும் இருக்க மாட்டார்கள். அது அவர்களின் கடைசி முழு நாளாகும். காலம் பதில் சொல்லும். பொறுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.